வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மருத்துவ நேரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்குவாதம்னு சொல்லப்படுற ரூமட்டாய்டு பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 1800108 1212. அண்ட் நம்மளோட ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும் இல்லைங்க, மதுரை, சேலம், திருச்சி, கோயம்புத்தூர் மற்றும் புதுச்சேரியிலையும் இருக்கு. ஸோ அங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸை நீங்க போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக டாக்டர் ஹெப்சிபா வந்திருக்காங்க. வாங்க, அவங்க இன்வைட் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பத்தி தான் பேச போறோம்னு நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற முடக்குவாதம்னா என்ன? ஓகே, ஸோ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னா முடக்குவாதம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஜாயின்ட்ஸில், அதாவது அந்த எலும்புகள் ஜாயிண்ட்ல வரக்கூடிய ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர். ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நம்மளோட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இம்யூன் சிஸ்டமே நம்ம பாடிக்கு அகெயின்ஸ்டா செயல்படும் போது வரக்கூடிய சம் டிசார்டர்ஸ், அது ஆட்டோஇம்யூன் டிசார்டர். இப்போ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹஷிமோட்டோ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது ஸ்கின்ல வருது அப்படின்னா அது வந்து சோரியாசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம், என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு காமனா வரக்கூடிய விஷயம் வந்து ஜாயிண்ட் பெயின். ஸோ நம்ம சும்மா பார்த்தோம் இல்லையா, ஜாயிண்ட்ல வரக்கூடிய டிசார்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜாயிண்ட்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னாலே ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் வந்து பெயின் ஆரம்பிக்கும். ஓகேயா? அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ், அதாவது நம்ம அந்த கை விரல்கள் இல்லைனா கால் விரல்கள், அதில் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெயின் வந்து ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சைடில் தனியாக இன்னொரு சைடில் தனியாக அந்த மாதிரி ஆரம்பிக்காது. பெரும்பாலும் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஒரே மாதிரி ஆரம்பிக்கும், அதாவது சிமெட்ரிக்கலாக ஒரே மாதிரி வந்து நமக்கு ஆரம்பிக்குது. இப்போ கால் அப்படின்னீங்கன்னா ரெண்டு கால்லையுமே அந்த பெயின் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு காமன் சிம்டம் ஆஃப் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ்க்கு நமக்கு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் சின்ன ஜாயின்ட்லேருந்து பெரிய ஜாயிண்ட்டுக்குமே இது வந்து அஃபெக்ட் ஆகுது. அடுத்த சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ், அதாவது பேஷண்ட்ஸ் வந்து காலையிலே எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, டாக்டர் காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு வந்து மரத்து போகிற மாதிரி, அதாவது மரக்கட்டையை வச்ச மாதிரி என் ஜாயிண்ட் இருக்குது, என்னால் வந்து அசைக்கவே முடியல, நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் என்னால் வந்து ஓரளவுக்கு நார்மலாக மெயின்டைன் பண்ண முடியுது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் இது வந்து ரொம்ப காமன் இன் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஓகே, அதுக்கு அடுத்த சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங், அதாவது வீக்கம் இல்லையா, நார்மலாக வரக்கூடிய காமனான சிம்டம் தான் ஸ்வெல்லிங் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்னஸ், எல்லா ஜாயின்ட்ஸ்லையுமே ஒரு ரெட்னஸ், அதாவது சிவந்து இருக்கிற ஒரு இதை நம்மளால் பார்க்க முடியும். அந்த இடம் வந்து சூடாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இது வந்து காமன் சிம்டம் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இன்னும் சம் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் சீக்கிரமாக டயர்டாகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அனீமியா இருக்கும் சில பேஷண்ட்ஸ்க்கு, இதெல்லாம் வந்து ஃபர்தர் இன்னும் நம்ம ட்ரீட் பண்ணாமலே விட இந்த மாதிரி சிம்டம்ஸ் வெளியே வரதை நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலே கண்டிப்பா முடக்குவாதம் நம்மளே தெரிஞ்சுக்கணும். ஓகே டாக்டர், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இதெல்லாம்? ஓகே, ஸோ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலே முடக்குவாதம்னு சொல்ல முடியாது நம்மளால. ஓகே, இன்னும் சில பிளட் டெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது, நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எலாபரேட்டாக பேசலாம். ஒரு காலர் வந்துட்டாங்க. வணக்கம் மருத்துவ நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வேலன் டாக்டர். சொல்லுங்க வேலன், உங்க டவுட் கேளுங்க. டாக்டர் நான் இருந்து கால் பண்ணிட்டிருக்கேன். டாக்டர் கிட்ட பேசலாங்களா? கண்டிப்பா பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 47 வயசு ஆகுது மேம். எனக்கு வந்து 6 வருஷமா வந்து முடக்குவாதம் இருக்கு. நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா வந்து குணமாகாம தெரியல. நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததுல ஸ்டீராய்டுன்னு தெரிஞ்சது எனக்கு. ஸோ லைஃப் லாங்ல வந்து மெடிசன் எடுக்கணுங்களா இல்ல ஹோமியோபதியில என்ன சரி பண்ண முடியுங்களா? ஓகே மிஸ்டர் வேலன், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, இதுக்கான தீர்வை நம்ம டாக்டர் சொல்வாங்க. ஓகே, ஸோ இந்த பேஷண்ட் நம்மக்கிட்ட கேட்டாங்க இல்லையா, எனக்கு வந்து முடக்குவாதம் இருக்குது, இவ்வளோ வருஷமாக எனக்கு இருக்குது, நான் வந்து ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தாங்க, பெயின் கில்லர் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ ஆங்கில மருந்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பெயின் கில்லர் கொடுப்பாங்க, அது கொஞ்ச நாள் வந்து பேஷண்ட்டுக்கு மருந்து எடுக்கும்போது சரியாகும், அப்புறம் மறுபடியும் நோய் ஆரம்பிக்கும், மறுபடியும் என்ன பண்ணுவாங்க ஸ்டீராய்டில் கொண்டு போய் முடிப்பாங்க. லைஃப் லாங் வந்து நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பேஷண்ட்டும் அதான் கேட்டாங்க. ஹோமியோபதியில் முடக்குவாதமுக்கு லைஃப்
லைஃப் லாங், அதாவது வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் மெடிசன் எடுக்காமல் குணப்படுத்துகிற மாதிரி நல்ல தீர்வு எங்களுக்கு இருக்குது. எங்களோட கான்ஸ்டியூஷன் மெடிசன், அதாவது நாங்கள் உங்கள் கேஸை கம்ப்ளீட்டாக எடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த கான்ஸ்டியூஷன் மெடிசன் கொடுக்கும்போது நிரந்தரமான தீர்வு வந்து எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே டாக்டர், ஸோ கண்டிப்பாக மிஸ்டர் வேலன் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் உங்கள் பதில் கேட்டு. தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஸோ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இது வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சில பேஷண்ட் பார்ப்பாங்க, கொஞ்ச நாள் வந்து பெயின் கில்லர்ஸ் எடுப்பாங்க, சரி அப்புறமா அவங்களுக்கு வந்து சலிச்சு போகும், பெயின் கில்லர் எடுத்து எனக்கு சரியாக மாட்டேங்குது, அப்புறமா டாக்டர்ஸ் வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன லைஃப் லாங் ஃபுல்லாக எடுக்கணுமா அப்படின்ட்டு எடுக்காமலே விட்டுருவாங்க சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி சரியாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் பாதியிலே விடுறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு வருது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து நம்ம உடம்புக்கு எதிராக செயல்படுறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது அடிக்கடி நமக்கு சளி பிடிக்கிறது, அடிக்கடி ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது வந்து காமனாக நம்ம பார்க்க முடியும். இன்னும் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக இப்போ பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் வந்து இந்த டிஃபார்மிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்வான்னக் டிஃபார்மிட்டிஸ் அந்த மாதிரி நிறைய டிஃபார்மிட்டிஸ், அதாவது நம்ம ஜாயின்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஈஸியாக மூவ் பண்ணக்கூடிய இந்த ஜாயின்ஸ் ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக மூவ் பண்ண முடியாத மாதிரி அப்படியே அந்த டிஃபார்மிட்டி ஃபார்ம் ஆகுறது நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் வந்து அந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது கம்ப்ளீட்டாக முடங்கி போகிறது, அவங்களால அதை நிமித்தி எடுக்க முடியாத அளவுக்கு ஆகுறது வந்து ஒரு மெயின் காம்ப்ளிகேஷன் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில். இன்னும் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இது ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, லங்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம், இன்னும் அப்படியே விட்டுட்டோம்னா லிம்போமா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பிளட் செல் கேன்சர் இந்த மாதிரி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர், ஸோ வந்து ஆரே பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க, யாருக்கெல்லாம் ஆரே வர வாய்ப்புகள் இருக்குது? ஆரே யாருக்கெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்ல முடியாது, இவங்களுக்கு தான் வரணும், இவங்களுக்கு தான் வர லைஃப் ஸ்டைல் அதுன்னு சொல்ல முடியாது. மெயின் காரணம் ஜெனட்டிக்காக இருக்கலாம். ஓகே டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க பார்த்துருவோம். வணக்கம் மருத்துவ நேரம். வணக்கம் மேடம், நான் ரேவதி பேசுகிறேன். சொல்லுங்கள் ரேவதி, உங்கள் டவுட்ஸ் கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், நாவடியில இருந்து ஏவதி பேசுறேன். நான் டீச்சரா இருக்கேன், ஒரு 10 இயர்ஸாவே பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கை கால் வலி இருந்தது, இப்போ வந்து எழுதவே முடியல போர்ட்ல எல்லாம், அதாவது வீங்குது கை, அந்த விரல்கள் எல்லாம் வீங்குது. சோ இது டாக்டர் வந்து ஆரியேன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஹோமியோபதி மெடிசன் எடுக்கலாமா டாக்டர், சரியாகுமா? கண்டிப்பா ரேவதி, இதுக்கான தீர்வு டாக்டர் சொல்லுவாங்க, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து சரியாகும் அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், அவங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இருக்க சிம்டம் பார்த்தீங்கன்னா வலி இருக்குது, வீக்கம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க, அதாவது ஃபர்தராக இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ்க்குள்ளே அவங்க போக முடியல, ஐ மீன் இன்னும் அவங்க வந்து போகலை இல்லையா. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லைக் ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கு ஹோமியோபதியில் நல்ல தீர்வு நமக்கு இருக்குது, அதனால தான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறோம். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து அவங்க கண்டிப்பாக ஹோமியோபதி அவங்க வந்து எடுத்துக்கலாம், ஹோமியோ கேருக்கு அவங்க வரலாம், நல்ல ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது, லைஃப் லாங் அவங்க மெடிசன் எடுக்காமல் நிரந்தரமாக அவங்களுக்கு வந்து குணப்படுத்தலாம் நாம. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் ரேவதி, சென்னையில் மட்டுமே ஹோமியோகே இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா நம்மளோட அமிஞ்சிக்கரையில் இருக்குது, சிஐடி நகரில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாம்பரமில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ரெடியாக இருக்குது, நீங்கள் தாராளமாக நம்மளோட ஹோமியோகே இன்டர்நேஷனல் வந்து அப்ரோச் பண்ணுங்க. அண்ட் டாக்டர் தேங்க்யூ ஸோ மச், இன்னும் நிறைய பேசலாம், ஒரு சின்ன பிரேக் மட்டும் எடுத்துக்கிறேன். நம்மளோட ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மருத்துவ நேரம்ல இப்போ வரப்போகிறது ஒரு சின்ன பிரேக். வணக்கம். நோய் என்று வந்தபோது நல்ல மருத்துவரை நாடுவது என்பது அடிப்படை விதி. நல்ல மருத்துவம் என்பது ஹோமியோபதி. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலில் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. பல்வேறு டாக்டர்களால் தீர்க்கப்பட முடியாத கடுமையான நோய்கள் தீர்ந்துவிடும். ஆகவே நண்பர்களே, ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் தேடி போங்க, நல்லது. வணக்கம். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் வெற்றி நம்ம கையில இருக்கும். என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ்துமா அலர்ஜினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நோ ப்ராப்ளம், தேங்க்ஸ் டு ஹோமியோ கேர். ஒரு சாதனையாளரா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, இனி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் தீர்வு கிடைச்சாச்சு. நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். நான் ஜோதிலிங்கம் பேசுகிறேன், வயசு 48, மாங்காட்டிலேருந்து வந்துட்டு போகிறேன். எனக்கு காதில் சீல் அடைஞ்சிட்டு ஒரு 6-7 வருஷமாக ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். வெளியில் எங்கெங்கேயோ ஹோமியோ இது அலோபதியெல்லாம் பார்த்தேன், ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதில் விருப்பமே இல்லை, அப்பப்போ சரியாகும், திரும்ப மறுபடியும் சீல் வந்துக்கிட்டே இருக்கும். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் விளம்பரத்தை பார்த்துட்டு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்ட்டு போனேன். அவங்க நல்லா கனிவோடு விசாரித்தாங்க,
எட்டு மாதத்துக்கு டேப்லெட்டு கொடுத்தாங்க, அது பேக்கேஜ்னு சொல்லி கொடுத்தாங்க. அது 15 நாள்லேயே அந்த சீல் வர்றது நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு தலை குளித்தாலோ அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலோ வேறு எதுவும் கோல்டானா சாப்பிட்டாக்கா சீல் வடிய ஆரம்பிச்சிடும், காது வலிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அவஸ்தப்பட்டேன். இங்கே இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்ததுலேருந்து 15 நாள்லேயே சரியாயிடுச்சு. வேறு இப்போ எதை வேணாலும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நான். தலைக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் ரொம்ப நன்றி. நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் இப்பொழுது புதுச்சேரியிலும். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், இப்பொழுது புதுச்சேரியிலும். வணக்கம். நோய் என்று வந்தபோது நல்ல மருத்துவரை நாடுவது என்பது அடிப்படை விதி. நல்ல மருத்துவம் என்பது ஹோமியோபதி. ஹோமியோகேர் இன்டர்நேஷனலில் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. பல்வேறு டாக்டர்களால் தீர்க்கப்பட முடியாத கடுமையான நோய்கள் தீர்ந்துவிடும். ஆகவே நண்பர்களே, ஹோமியோகேர் இன்டர்நேஷனல் தேடி போங்க. நல்லது. வணக்கம். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். பேக் டு த ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மருத்துவ நேரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைடைஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஸோ டாக்டர், நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தா இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பெயினை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின்ட் பெயின் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஓகே, ஸோ நம்ம ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஜாயின்ட் பெயின்ஸ் அப்படின்னாலே உடனே ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பயந்துடக்கூடாது இல்லையா? ஸோ ஜாயின்ட் பெயின்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. காமனாக பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது இப்போ ஒரு வயசுக்கு அப்புறம் காமனாகவே எல்லா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கும் வயசானவங்களுக்கும் காமனாக வரக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ். ஜாயின்ட் பெயின் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அது இப்போ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இல்லாட்டாலும் அது எதனால் வருது அப்படின்னா, நம்ம ஜாயின்ஸில் சின்ன சின்ன தேய்மானங்கள் ஒரு வயசுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த தேய்மானங்கள்னால வரக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ் தான் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இன்னும் வேறு டைப்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆங்கலோசிங் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பைனில் வரும், அதாவது அந்த வெர்டிப்ரல் காலம், அதை முதுகு எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வரக்கூடிய அந்த டீஜென்ரேஷன்ஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் பார்த்தீங்கன்னா லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், அதாவது அந்த முதுகு வலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் கழுத்து தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், அப்புறம் ட்ரமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து ஜாயின்ட் பெயின்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தானா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு சில பிளட் டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சில சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், இந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ப்ளஸ் சம் பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிடலாம், இது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தானா இல்லை சாதாரண வேறு ஜாயின்ட் பெயின்ஸ் அப்படின்னு. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இது தாக்குதா இல்லை பெண்களை தாக்குதா? காமனாக பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதுவும் ஒரு நடுத்தர ஏஜில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இது ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நடுத்தர ஏஜில் உள்ளவங்களுக்கு நம்ம இதுதான் காஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அது ஒரு ஜெனட்டிக். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜெனட்டிக் காஸாக கூட இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ஒருத்தங்களுக்கு இருந்திருக்கும், ஸோ இவங்களுக்கும் வந்திருக்கும். பட் நம்ம ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு தான் சொல்ல முடியாது, காமனா பெண்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக. ஓகே டாக்டர், ஸோ நீங்கள் பெண்கள் சொன்னதால அந்த க்வெஸ்சன் கேட்குறேன். ப்ரெக்னென்சி இருக்கு இல்லையா, ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து வியாதிகள் இருந்தால் அது எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஓகே, லைக் ப்ரெக்னென்ட் டைமில், அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால எந்த ப்ராப்ளம் பெருசாக வராது. சம்டைம்ஸ் அந்த ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அதோட சைட் எஃபெக்ட்னால ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரலாம். ஆனால் ஒன்ஸ் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டெலிவரி டைமில் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரின்னு வரும்போது இந்த ஜாயின்ட் பெயின்ஸ், இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அவங்க ஹிப் ஜாயின்ட்லேயோ அந்த பெல்விக் ஜாயின்ஸ் பெல்விக் போன்ஸ்லேயோ ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு வந்து நம்ம சான்சஸ் கொஞ்சம் கம்மி, சிசேரியன் போகிற மாதிரி நமக்கு இருக்கும். ஓகே டாக்டர், ஸோ இவங்க என்னென்ன ஜென்ரல் மெஷர்ஸ் எடுக்கணும்? ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம பெருசாக இப்போ சொல்ல முடியாது இல்லையா, இப்போ டயபெட்டிஸ்க்கு இதை அவாய்ட் பண்ணுங்க அதை எடுங்கன்னு சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஃபிஷ்லேயே வந்து இந்த மாதிரி லைக் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறைய இருக்கும், ஸோ மீன் வந்து நிறைய எடுத்துக்கலாம். இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்க பேஷண்ட் கிட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணவும் சொல்லுவோம். அப்புறம் என்ன மாதிரி நான்வெஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் மீட், அதாவது பீஃப் மட்டன் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுவோம். இதை பேசுவோம். ஒரு காலர் வந்துட்டாங்க. வணக்கம், மருத்துவ நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மணி மேம். மணி மேம் சொல்லுங்க. மணி, உங்க சந்தேகம் கேளுங்க. டாக்டர் மணி என்ன பேசுறேன் மேம்?
ஓகே சார், டவுட்ஸ் கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். எனக்கு வந்து வயசு 39 ஆகுது டாக்டர். எனக்கு வந்து கொஞ்ச நாள் முடக்கவாதம் இருக்கு. இங்கிலீஷ் மெடிசனும் எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் வந்து மெடிசன் எடுத்து கூட கொஞ்சம் குறைவில்லை. ஆனால் சைடு எஃபெக்ட் இருக்கு டாக்டர் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தா. ஸோ உங்ககிட்ட வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு குணப்படுத்த முடியுங்களா? இதுக்கு வந்து ஹோமியோ கேர்ல ஸ்கோப் இருக்குங்களா டாக்டர்? ஓகே மிஸ்டர் மணி, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இதுக்கான தீர்வை டாக்டர் சொல்வாங்க. ஓகே, இவர் சொன்னார்ல எனக்கும் இந்த மாதிரி ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் இருக்குது, நான் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு காம்ப்ளிகேஷன் இருக்குது. பட் அவர் வந்து என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னு நமக்கு சொல்லலை. ஒருவேளை அந்த முடக்கவியாதியோட அந்த காமன் டிஃபார்மிட்டியாக கூட இருக்கலாம், இல்லை ஹார்ட் டிசீசஸாக கூட இருக்கலாம், இல்லை லங் டிசீஸாக இருக்கலாம். நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதில் எது அப்படின்னு அவர் சொல்லலை. பட் இருந்தாலும் சில காம்ப்ளிகேஷன்ஸை நம்மளால் சரி பண்ண முடியும். இப்போ அந்த டிஃபார்மிட்டிஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது கை விரல்கள் வந்து முடங்கி போகிறது, திரும்ப வந்து நிமிக்க முடியாத ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்துட்டாங்க நம்மக்கிட்ட பேஷண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னா எங்களால் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து திரும்ப பேக் டு நார்மலாக வந்து எங்களால் கொண்டு போக முடியும். ஓகே டாக்டர், ஸோ வந்து நம்ம டயட் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க. யா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ், மெயின்லி மீன் ஃபிஷ் ஐட்டம்ஸ். ஓகே, நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் மீட், அதாவது இந்த பீஃப் சில பீப்புள் சாப்பிட்ற ஹேபிட் இருக்கும் இல்லையா, அவங்கள வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். மட்டன் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதுக்கு பதிலாக நான்வெஜ் ஐட்டம் அவங்க வந்து ஃபிஷ் எடுத்துக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த முடங்கி போகிற ஒரு விஷயம். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு பெயின் இருக்கிறதுனாலே பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்டை ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. அதாவது கால்னாலும் சரி கைனாலும் சரி கம்ப்ளீட்டாக அதை வந்து பெண்ட் பண்ணி நிமிக்கிறதுக்கு அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட எங்கே பெயின் இருக்கோ அவங்கள்ட்ட ஸ்டார்டிங்கில் அந்த மூமெண்ட்ஸை நார்மலாகவே நம்ம பண்ண சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங் கூட போக சொல்கிறோம், கையை வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்கிறோம். லைக் மூமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். மெடிசனும் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். ஓகே டாக்டர், ஸோ இந்த டிசீஸ் வந்து கியூர் பண்ண முடியுமா? இன்கேஸ் எஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்க, எவ்வளோ பீரியட் வந்தால் நம்ம டாப்பிக் எடுக்கணும்? ஓகே, லைக் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் இல்லையா, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர். ஆட்டோஇம்யூன் டிசார்டருக்கு ஹோமியோபதியில் நல்ல ஸ்கோப் இருக்குது, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கியூர் பண்ண முடியும். ஆனால் எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு அஷூரன்ஸ் வந்து எங்களால் கொடுக்க முடியும், லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து மெடிசன் எடுக்காமல் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வர்றாங்க, எனக்கு வந்து இப்போது 1 மாதம் ஆகுது டாக்டர், இல்லை 6 மாதம் ஆகுது டாக்டர் அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 2-3 இயர்ஸில் வந்து நம்ம ஓரளவு கண்ட்ரோலில் கொண்டு வந்து சரி பண்ணிடலாம். இப்போ வந்து எனக்கு 15 வருஷமாக இருக்குது டாக்டர், டிஃபார்மிட்டிஸ்லாம் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் வந்து அவங்களையுமே நம்மளால் வந்து குணம் ஆக்க முடியும். ஓகே டாக்டர், அண்ட் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம், மருத்துவ நேரம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், என்னோட பேர் சாரால், அப்பாக்காக பேசணும். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட்ஸ் கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், இப்போ அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வயசு 65 ஆகுது. கடந்த ஒரு 2 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா கை விரல்லாம் அவருக்கு ரொம்ப வலி இருக்குன்னு சொல்கிறது, மடக்கி நீட்ட முடியல, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குன்றது. சாதாரணமாகவே முட்டி வலிலாம் அவருக்கு இருந்தது, ஆனால் இந்த பிரச்சனை இப்போ ஒரு 2 வருஷமாக தான் இருக்குன்னு சொல்கிறாரு டாக்டர். இதுக்கு மருந்து எடுக்கலாமுங்களா? கண்டிப்பாகம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், இதுக்கான தீர்வை டாக்டர் சொல்வாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இல்லையா, அந்த முடங்கி போன விஷயம் வந்து நிமிக்க முடியலை. அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 68, ரொம்ப வருஷமாக வந்து எனக்கு முடக்குவாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இப்போ வந்து காம்ப்ளிகேஷன்ஸும் ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த மாதிரி கேசஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேயே நம்மக்கிட்ட வர்றாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்மளால் சரி பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக அந்த டிஃபார்மிட்டியான ஒரு விஷயத்தையும் ஆரம்ப கட்டத்திலே நம்மக்கிட்ட வரும்போது நம்மளால் சரி பண்ண முடியும். ஓகே டாக்டர், இன்னும் பேசலாம், ஒரு சின்ன பிரேக் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ வியூவர்ஸ், நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் இதை பற்றி ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 1800-108-1212. இப்போ நம்ம ஷோவில் வரப்போகிறது ஒரு சின்ன பிரேக். வணக்கம். நோய் என்று வந்தபோது நல்ல மருத்துவரை நாடுவது என்பது அடிப்படை விதி. நல்ல மருத்துவம் என்பது ஹோமியோபதி. ஹோமியோகார் இன்டர்நேஷனலில் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. பல்வேறு டாக்டர்களால் தீர்க்கப்பட முடியாத கடுமையான நோய்கள் தீர்ந்துவிடும். ஆகவே நண்பர்களே, ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் தேடி போங்க, நல்லது. வணக்கம். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் வெற்றி நம்ம கையில இருக்கும். என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ்துமா அலர்ஜினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நோ ப்ராப்ளம், தேங்க்ஸ் டு ஹோமியோ கேர். ஒரு சாதனையாளரா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, இனி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் தீர்வு கிடைச்சாச்சு.
நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். வணக்கம். நோய் என்று வந்தபோது நல்ல மருத்துவரை நாடுவது என்பது அடிப்படை விதி. நல்ல மருத்துவம் என்பது ஹோமியோபதி. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலில் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. பல்வேறு டாக்டர்களால் தீர்க்கப்பட முடியாத கடுமையான நோய்கள் தீர்ந்துவிடும். ஆகவே நண்பர்களே, ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் தேடி போங்க. நல்லது. வணக்கம். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். பேக் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மருத்துவ நேரம். அண்ட் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய நம்பர் 1800108 1212. அண்ட் நம்மளோட ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் இல்லைங்க, மதுரை, சேலம், திருச்சி, கோயம்புத்தூர், புதுச்சேரி மற்றும் பல இடங்களில் இருக்குது. ஸோ இப்போது நம்ம டாக்டர் நம்ம ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். ஸோ டாக்டர், நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், இதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க பேஷண்ட்ஸை? லைக் எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம்? ஓகே, இப்போ எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்து இதே மாதிரி நான் சொன்ன சிம்டம்ஸ் லைக் ஜாயின்ட் பெயின், எனக்கு சின்ன ஜாயின்ட்ஸ் எல்லாம் பெயின் இருக்குது, இப்போ முட்டிலேயும் எனக்கு வலி இருக்குது, கைகளில் கூட எனக்கு வலி இருக்குது, ஸ்டிஃப்னஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு எங்ககிட்ட வரும்போது நம்ம ஜஸ்ட் லைக் தட் இது வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு டிசைட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம். இப்போ சாதாரணமான கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் இல்லை அந்த சிஆர்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதில் ஏதாச்சும் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியுது. அப்போ ஓகே, ஏதோ சம் ப்ராப்ளம், ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வந்து ஜாயிண்ட்டில் இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை ரூல் அவுட் பண்ணுறதுக்காகவே ஆர்ஏ ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று நம்ம பார்க்குறோம். ஓகேயா, இந்த ஆர்ஏ ஃபேக்டர் ப்ளஸ் ஆன்டி சிசிபி அப்படின்னு ஒன்று நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏ, அதாவது இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, இது பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதாவது அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இல்லையா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். சம் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ஐ ஃபேக்டர் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இதே பேஷண்ட்ஸ்க்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட எல்லா சிம்டமுமே வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை அப்படின்ட்டு ஜஸ்ட் லைக் தட் விட்டுறவும் கூட முடியாது. இந்த பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஆன்டிபாடிஸ் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஹீ மே டெவலப். இந்த ஒரு ஜீரோ நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜீரோ பாசிட்டிவாக மாறுற சான்சஸ் இருக்குது. ஸோ டாக்டர், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க இல்லை ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்மளோட ஹோமியோபதியில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? ஓகே, நீங்கள் சொன்னீங்க இல்லையா மற்ற சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க, ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டும் நம்ம இதை தான் பேசணும். இதை பற்றி பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், மருத்துவ நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து ராஜேஷ். சொல்லுங்க ராஜேஷ், உங்க டவுட்ஸ் கேளுங்க. டாக்டர் இருக்காங்க, செங்கோட்டையில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். வணக்கம் மேடம். டாக்டர், எனக்கு பாத்தீங்கன்னா நான் ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றேன் டாக்டர். எனக்கு வந்து 27 வயசு ஆகுது. எனக்கு வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா டைப்பிங் ஒர்க்கு தான் சார். நான் ஒர்க் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா அந்த கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது, அந்த விரல் பகுதியெல்லாம் மட்டும் பயங்கரமா வலிக்குது சார். டைப் பண்ணவும் முடியல. இதுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கலாமா டாக்டர்? ஓகே ராஜேஷ், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, இதுக்கான தீர்வை நம்ம டாக்டர் சொல்வாங்க. இவர் வந்து லைக் சொன்னார் இல்லையா, லைக் நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு டைப்பிங் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் பெயின் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் எனக்கு ஆரிய இருக்குமா, அதனால் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து அவர் நம்ம கிளினிக்கு வரட்டும், அவருக்கு வந்து நம்ம கேஸ் எடுக்கணும், இவருக்கு வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேஷண்ட் பெயினோடு வந்த உடனே நம்ம வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. ஸோ அவர் வரட்டும், வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம ஃபியூ சிம்டம்ஸ்லாம் கேட்க வேண்டியது இருக்கும். இது வந்து அவர் டைப் பண்ணுறதுனால கூட வர, கம்ப்ளீட்டாக அவர் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு ப்ராசஸ்னால கூட அவருக்கு வர அந்த இருக்கலாம், அவரோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கிறதுனால. ஸோ அவர் நம்ம கிட்ட வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்குறோம். அகெயின் ஆர்ஏ ஃபேக்டர் ஆன்டி சிசிபி பார்க்கும்போது தான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே டாக்டர், அண்ட் காலர் கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ ஹோமியோபதியில் என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? ஓகே, லைக் இப்போ எங்க கிட்ட வரும்போது நாங்கள் வந்து பெயின் கில்லர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லை. பெயின் கில்லர்ஸோ ஸ்டீராய்ட்ஸோ வந்து ஹோமியோபதியில் கிடையாது. ஸோ எங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது இல்லையா. ஸோ பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது கேஸ் எடுக்கிறோம். நான் இந்த பேஷண்ட்க்கு நான் சொன்ன மாதிரி கேஸ் எடுக்கிறோம், அவங்களோட சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எங்கள் ஹோமியோபதி பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வைஸ் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க இண்டிவிஜுவாலிட்டி அதையும் தனியாக எடுத்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் தான் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதனால தான் கம்ப்ளீட்டாக வந்து எங்களால் கியூர் பண்ண முடியல. ஓகே டாக்டர், ஸோ நம்ம நிறைய பேசணும் இல்லையா. ஃபைனல் க்வெஸ்சன், எந்த ஏஜ் லிமிட் பீப்புளுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது? அண்ட்
அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ரூமட்டாய்டு ஹார்ட் டிசீஸா மாறும்னு சொல்லிருந்தீங்க, எதனால அப்படி சொன்னீங்க? ஓகே, சோ எந்த ஏஜ் அப்படி நம்ம ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி டிசைட் நம்ம ஜஸ்ட் லைக் தட் டிசைட் பண்ண முடியாது. நடுத்தர ஏஜ்ல உள்ளவங்களுக்கு வந்து காமனா இது வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அகைன் நீங்க சொன்னீங்களே ஹார்ட் டிசீசஸ் வரதுக்கு இது வந்து இட்ஸ் லைக் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன். அது ஒரு பெரிய டாபிக் இருந்தாலும் ஒரு சின்ன ஜிஸ்ட் அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். நிறைய ஆன்டிபாடிஸ் ஆன்டிஜென்ஸோட வேலைகள்னால நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த ரூமட்டாய்டு இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து ஹார்ட்டில் இருக்கிற அந்த வால்ஸ், அதாவது மைட்ரோ வால்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த வால்ஸில் போய் ஸ்க்லீரோசிஸ் அதாவது இந்த ஸ்கார் மாதிரி தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகிடுது நமக்கு. அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்க அந்த டிஷ்யூஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகுது, அந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே டாக்டர், ஸோ வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஷோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நன்றி டாக்டர். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் பற்றி ரொம்ப அழகாக நம்ம டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் தொடர்புக்கு 1-800-1. மூட்டு வழியால் அவஸ்தப்பட்ட எனக்கும் சரி, சுகரால் அவஸ்தப்பட்ட என் மனைவிக்கும் சரி, இப்ப எந்த பிரச்சனையுமே இல்ல. தேங்க்ஸ் டு ஹோமியோ கேர். வயசாயிட்டாலே பெரியவங்களுக்கு வர ரெண்டு பெரிய பிரச்சனை, ஒன்னு மூட்டு வலி, இன்னொன்னு சுகர் ப்ராப்ளம். இந்த ரெண்டு பிரச்சனையால தான் பெரியவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இனிமே அந்த கவலைக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வந்தாச்சு. நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல்.